viewers, வணக்கம் and welcome to அரைக்கலாம் சமைக்கலாம் with me, கனிமொழி. இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரெசிபிஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. உங்களுக்கும் சமையல் ரீதியாக எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷெஃப்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்? இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து ரெய்னிங் சீசன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரெய்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெய்னி சீசனில் வந்துட்டு மருந்து வேணாம் அப்படின்னு, அதாவது நிறைய விதமான நுண்ணுயிர்கள் தாக்கத்தினால நிறைய நிறைய விதமான நோய்கள் தாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் சமையலில் வந்து மிளகு பெரும்பாலுமா யூஸ் பண்ணுறதுன்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிளகாயில் வந்து இருக்கிற முறிப்பத்தை, அதாவது விஷ முறிப்பை வந்து மிளகுல அதை விட அதிகமாக இருக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, மிளகு தான் வந்து பேஸான ஒரு ஸ்பைசஸ். நம்ம தமிழர்களுக்கும் சரி இந்தியர்களுக்கும் சரி மிளகு தான் வந்து பேஸான ஒரு ஸ்பைசஸ். அதுவும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து தென் மாநிலத்திலேருந்து விளைஞ்ச ஒரு ஸ்பைசஸ் தான். ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ்க்காக தான் அவங்க இங்கே இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி நுழையும் போது காலகட்டத்தில் மிளகு அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மருத்துவ குணம்லாம் இருக்குன்றனால அவங்க வந்து மிளகு எடுத்துக்கிட்டு மிளகாயை நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக, இது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பைசஸ் தான், நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தது தான் இந்த மிளகாய். ஸோ இந்த மிளகாயை நம்ம சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட சூழல் வந்து மந்த நிலைக்கு ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு நல்ல காரசாரமாக சமைச்சு சாப்பிடும்போது மிளகாய் போட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கும் மிளகு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கே நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு மட்டன் சுக்கா பண்ணுறீங்கன்னா மிளகாய் பொடி போட்டு பண்ணுற மட்டன் சிக்காவுக்கும் ரெண்டையுமே நீங்களே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு நாள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்ல மிளகு போட்டு சாப்பிட்டீங்கன்னா டோட்டல் பாடியே வந்து ஃப்ரீயான மாதிரி இருக்கும். பட் ஆனால் மிளகாய் போட்டு சமைக்கிற எந்த ஒரு உணவும் வந்து உங்களை தம்ப் பண்ண தான் வைக்கும். அதாவது உங்கள் உடம்புக்குள்ளே மொத்தமாக வந்து செரிமெண்ட் ஆகாமல் செரிமான கோளாறு பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் மிளகு வந்து பொதுவாகவே வந்து இந்த கேன்சரு இந்த மாதிரி சளி பிரச்சனை, மற்றபடி பெண்களுக்கு வந்து அதிகபட்சமான கொலஸ்ட்ரால், பொதுவாகவே கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்க பிரச்சனைகள், ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான் மிளகு. அதுவும் எஸ்பெஷலி மழை காலங்களில் ஈஸியாக தொற்று நோய்கள்லாம் பாதிக்கிறதுனால, ஸோ அந்த பாதிப்புலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு டாக்டர்கிட்டையோ மெடிக்கல் ஷாப்க்கோ ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த மழைக்காலத்தில், குறைஞ்சபட்சம் இந்த மழைக்காலத்தினாலும் மிளகோட விலை அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்காம மிளகுல சமைச்சு பழகுனீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாரு. ஓகே, ஸோ மிளகு வந்து காரமும் இருக்கும், நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மிளகாத்தூளுக்கு ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. ஓ வாவ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காலரே வா. ஆமா, இன்னைக்கு கனிமொழிக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லணும் அப்படின்னு. எப்பவுமே ஒரே எனர்ஜிப்பா, அதாவது லோ அண்ட் ஹையே கிடையாது. அது எனக்கு, நானும் நான் பாக்குற 3 மோர் தென் 1 நான் ரொம்ப நாளா இவ்வளவு நாள் பேசும்போது ஒரு ஒரு நாள் நான் நேத்தே நினைச்சேன், சரி நாளைக்கு பேசும்போது கனிமொழி சொல்லியே ஆகணும், வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜின்னு கேட்கணும். ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஆக்சுவலா இது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் எனக்கு, ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஏன்னா ஒரு நாள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ங்கிற மாதிரி மிக்சட் இது இருக்குமான்னு நினைச்சேன் நானு. நிறைய பேருக்கு இப்ப நான் கேக்குற டவுட்ஸ் ரெசிபிஸோட டவுட்ஸ் கேக்குறேன்னா, நிறைய பேர் இத போய் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கவும் மாட்டோம். நம்ம அத தப்பா பண்ணிட்டே இருப்போம், அது தப்பா ரைட்டா அப்படின்னு தெரியாம. சோ இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது நமக்கும் தெரியும் மத்தவங்களுக்கும் தெரியும், ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான டவுட் என்னன்னா, இது மட்டன் ஈரல் சூப் பண்ணும்போது அந்த மட்டன் ஈரல் வந்து ஈவன் ப்ரெஷர் குக்கர்ல 1 சவுண்ட் 2 சவுண்ட் விட்டாலே ஹார்ட் ஆயிடுது. குக்கர்ல வைக்க கூடாதா அப்படின்னு கேட்கணும். அப்படியே ரெசிபியும் செஃப் கரெக்டா சொல்லிடுறேன். ஏன்னா அந்த மட்டன் சாஃப்டா இருக்கணும். அது எப்படி, நான் எத்தனை தடவை சரி ரொம்ப 2-3 சவுண்ட் விட்டுட்டா 1 சவுண்ட் விட்டாலுமே அது வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஹார்ட்னஸ் வந்துருது, அது ஒண்ணு. அப்புறம் வந்து இப்ப ஆயில் டீப் ஃப்ரை பண்றோம் அப்படின்னா
எப்படி ஒரு ஹாஃப் லிட்டர் ஒரு வடை பண்ணா எது பண்ணாலும் ஹாஃப் லிட்டர் நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். பட் அதை மறுபடியும் ரீஹீட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதாவது டீப் ஃப்ரை பண்றதுக்கு திருப்பி அவ்வளவு ஹீட் பண்ணக்கூடாதா, இல்ல ஜஸ்ட் சாட்டே பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா அப்படியே ஹாஃப் லிட்டர் நம்ம தூக்கி ஊத்த முடியாது. ஆமா ஆமா, இந்த 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 வார்த்தை நானே ரொம்ப ரொம்ப படுவேன் எங்க வீட்டுல என்னையெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணும் பொழுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இது ரெண்டும் செஃப் கிட்ட கேட்டேன். ஓகேம்மா, கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப வேலிடான கேள்விகள் நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிமா. செஃப் கிட்ட பேசலாம். ஓகே மேடம், வணக்கம். வணக்கம் வணக்கம் செஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் செஃப். ஓகே, உங்ககிட்ட என்ன டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கே நான் நிறைய, ஆனா உண்மையா இப்ப நீங்க சொன்ன அந்த பெப்பர் இதுவே ரொம்ப நல்ல இது. ஆனா ஆக்சுவலா நான் அதான் இப்பதான் சொல்லியிருக்கேன், நான் செஃப் கிட்ட கேட்டு கேட்டு ஒன்னொன்னும் ஈவன் வெசல்ஸ்ல இருந்து ஆயில்ல இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு இப்ப. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன மூணு நாலு டவுட் கேட்ட மாதிரி இருந்தது நிறைய. ஐயோ இல்ல இல்ல, ரெண்டு ரெண்டு தான் டெய்லி கேக்குறேன். நீங்க சொல்லுங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை குக்கரில் சமைக்கும் போது ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா. பொதுவாகவே ஹீரல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நல்லா கீறிடணும், நல்லா கீறிட்டு லைட்டாக வந்து சாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா, அதாவது சாலோ ஃப்ரை சென்ஸ் கொஞ்சமாக லைட்டாக வதக்கிக்கணும் ஆயிலில், கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிட்டு அதை லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு மெதுவெதுப்பான வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நட்மக்கு ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜாதிக்காயின்னு கடைகளை கிடைக்கும் உருண்டையாக, ஸோ அதை வந்து லைட்டாக ஒரு கிரேட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தன்மை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கறிக்கும் பயன்படுத்தலாம். கறி வந்து அதிகபட்சமாக வந்து விசில் வச்சு வேகலை அப்படின்னா நட்மக்கை வந்து கொஞ்சமாக கிரேட் பண்ணிவிட்டு அந்த கிரேட் பண்ண நட்மக்கை ஜாதிக்காயை வந்துட்டு அதில் பவுடராக போட்டுட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும், நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ஆகிடும். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கல் சமையல் பண்ணுறவங்கலாம் கோகனட் இருக்கு இல்லையா, தேங்காய் இருக்கு இல்லையா, ஸோ தேங்காயோட சரட்டாங்குச்சியை வந்து நிறைய பேர் வந்து உடச்சி அதில் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு சில பேர். அதுக்கடுத்து வந்து இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தாங்க, ஆயில் வந்துட்டு ஜென்ரலாகவே வந்து ஆயில் பயன்படுத்துறது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உணவகங்களில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உணவகங்களில் வந்து தொடர்ந்து ஒரு 15 ஆர்டர் 20 ஆர்டர் ஒரு செஷனுக்கு இருக்கும். 1 லிட்டர் ஆயில் ஊற்றுறாங்க, 2 லிட்டர் ஆயில் ஊற்றுறாங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 500 வடை போடுவாங்க, ப்ளஸ் வந்துட்டு மற்ற ஐட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் வீட்டில் பண்ணக்கூடிய பொரிச்ச உணவுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். பிகாஸ் வந்து பொரிச்ச உணவுகளை விட வந்து வேக வச்ச உணவுகள் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் மாற்றுப்பாதைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் பொறிக்கிற எண்ணெயை வந்து எத்தனை தடவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கீங்க. நீங்கள் பொறிக்கக்கூடிய உணவுகளை பொறுத்த தன்மையை பொறுத்தது. உதாரணத்துக்கு நீங்கள் சிக்கன் 65 மசாலாலாம் நிறையா போட்டு ஒரு மாதிரியாக போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து உடனடியாக அன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் வேறு எதுலேயும் யூஸ் பண்ணிடணும். பொதுவாகவே எண்ணெயோட ஒரு அதாவது பொறிக்கக்கூடிய எண்ணெய் வந்து கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் ஹீட்டில் வச்சுட்டு பொறிச்சு கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் யூஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணுறது தவறான ஒரு செயல். ஸோ அதனால் பொறிச்ச எண்ணெய்களை தயவுசெய்து உணவுகளில் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்குங்க. ஸோ இந்த ரெண்டு டிப்புமே எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுமா, நான் சென்னையில் இருக்கிறேம்மா. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க இவ்வளவு எப்படி இருக்கிறீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிமா. உங்க ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சோ மச் மா. தொடர்ந்து எது தேவையா இருக்குதோ அதை போன் பண்ணி கேட்கறதுக்காக, இந்த புதிய யுகத்துக்காகவும் ரொம்ப நன்றி சொல்றேன். ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீங்களாம் இவ்வளோ சப்போர்ட் பண்றதுனால தான் எங்களோட சேனலும் ஷோவும் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரொம்ப பிடிச்சிருக்குது, பரவாயில்ல. நன்றி நன்றி. இன்னைக்கு என்னமா ரெசிபி கேக்க போறீங்க? வந்து குதிரவாடி அரிசியில கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கோம், அதுல என்ன செய்யுதுன்னு தெரியல, அதான் கேக்கலாம் அப்படின்ட்டுதான். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, சொல்லுவாங்க, பேசுங்க. சரி அம்மா. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கிறேன் சார். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா. நீங்க சொல்றதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா செய்யறதுக்கு நல்லா இருக்குது எல்லாம். ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருக்குது எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இன்னைக்கு என்ன டவுட்? குதிரைவாளி அரிசியை வச்சு என்ன பண்ணலாம்னா, குதிரைவாளி அரிசி வச்சு என்ன செய்யலாம்? குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க, சூப்பர். பேர குழந்தைங்களுக்கு குதிரைவாளி உண்மையிலே நல்ல கிரேட் பார்ட்டி தான் நீங்க. ஸோ இன்னைக்கு குதிரைவாளி அரிசியை வச்சு நீங்க தோசை மாவு அரைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். ஏன்னா பொதுவாக வந்து குழந்தைங்க இன்னைக்குள்ள காலகட்டத்தில் தோசையை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அதே நேரத்தில் அதில் நீங்கள் இட்லியும் பண்ணி சாப்பிடலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தோசை எப்படி பண்ணுறது, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரினும் போது தோசை தான். ஸோ தோசை எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு குதிரைவாளி அரிசி போடுறீங்க அப்படின்னா, ஒன்றரை கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவுக்கு நார்மல் அரிசி போட்டுங்க. ஸோ இது தான் ரேஷியோ இட்லி அரிசி. இது ரெண்டையுமே ரேஷியோ பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. ஸோ ஈக்குவல் பண்ணிவிட்டு ரெண்டும் வந்து கால் கால் அரை கிலோ அரை கிலோ எடுத்துங்க. அது போக வந்து 250 உளுந்து, நார்மலாக 200 உளுந்து போடுவோம், இதில் 250 உளுந்து போடணும். பிகாஸ் வந்து அந்த ரைஸோட டெண்டன்சி வந்து இதாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ குதிரைவாளி அரிசியை நல்லா வந்து ஒரு 2 hours 3 hours ஊற வச்சுங்க, 3-4 hours ஊற வச்சுங்க. அதே மாதிரி இட்லி அரிசியும் வந்துட்டு ஒரு 1 hour 2 hour ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு கரெக்டான பக்குவத்தில் ஆட்டி அரிசியை தனித்தனியாக ஆட்டுங்க. தனித்தனியாக ஆட்டிட்டு தென் வந்து உளுந்து தனியாக ஆட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொங்கி வரும் கரெக்டான டெக்ஸ்சரில். அப்போ நீங்கள் தோசை வார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் மறக்காமல் வந்து என்ன பண்ணணும்னா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுங்க, மிளகு பொடி தூவி கொடுங்க. குதிரைவாளி அரிசியில் பேசிக்காக வந்து நம்ம பிளாண்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி வேல்யூ ஆடன் என்னென்ன சேர்க்குறோமோ அதெல்லாமே ரொம்ப அரோமேட்டிக்காகவும் நல்லா சாப்பிட தூண்டும், சுவையை தூண்டும். அதுதான் மெயினான விஷயம். ஸோ அப்போ அந்த தோசை ஊற்றும்போது கொஞ்சமாக வந்து மேலே சின்ன வெங்காயம் போட்டுட்டு, மல்லியில் போட்டுட்டு, மிளகு பொடி கொஞ்சமாக வந்துட்டு போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நல்ல கீ டாப்பிங் அல்லது தேங்காய் நல்ல வார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. Okay, thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நாகேஸ்வரிங்க. கனிமொழி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறோம்மா. ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? கட்லெட் கேட்கணுமா சார் கிட்ட. கட்லெட், வெஜிடபிள் கட்லெட்டாமா? வெஜிடபிள். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் இதுல. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி. வெஜிடபிள் கட்லெட் பண்றதுக்கு காய்கறிகள் வந்து கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அதோட வந்து என்ன பண்ணலாம்னா, பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, ஸோ பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கடைகளை கிடைக்கும். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, தண்ணி லைட்டாக கொதிக்கும் போது கொஞ்சமாக வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து தனி ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சு நல்லா வந்து தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணணும். அதாவது நல்லா மையாக வந்து அதாவது பிசைஞ்சிடணும். ஸோ பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் தனித்தனி செப்பரேட் ப்ராசஸ்ஸு. பொடியாக நறுக்குனா வெங்காயம் வச்சுங்க, பொடியாக நறுக்குனா பூண்டு, கொஞ்சமாக வந்து மல்லி இலை அண்டு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஜீரகம் போடுங்க. ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போடுங்க. லைட்டாக போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. தென் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலான்னு கடைகளை கிடைக்கும். ஸோ அது கொஞ்சமாக போட்டுங்க. ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மல்லியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த காய்கறியை போட்டு, அந்த காய்கறியும் அதிலே போட்டு நல்லா குக் பண்ணி வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம், உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கணும். ஸோ அதை செக் பண்ணிங்க உப்பு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு அரிசி மைதா மாவு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிக்கோங்க. ஸோ கரைச்சி எடுத்துட்டு மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து பிரெட் க்ரம்ஸ், அதாவது ஒரு பிளேட்டில் வந்து தூள் இருக்கு இல்லையா, ரஸ்கு தூள். ஸோ அந்த ரஸ்கு தூளில் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் முக்கிட்டு இந்த மைதா மாவில் முக்கிட்டு இதில் அமுக்குனிங்கன்னா அப்போ தான் அந்த மேலே அந்த வந்து ஒட்டும். ஸோ ஒட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கூட ஊதுறாது. ஸோ அதுக்காக தான் அந்த லைட்டாக டைலோட் பண்ண மைதா மாவில் முக்கிட்டு இதில் போட்டு நல்லா மோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்னென்னா, ரஸ்க்கு வந்து ஆல்ரெடி ப்ரௌன் கலராக தான் இருக்கும். ஸோ அது குயிக்காக வந்து கலரை கருப்பாக்கிடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா, கரெக்டான பக்கத்துலாம் வச்சு ஃப்ரை பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உருளைக்கிழங்கு காய்கறி எல்லாமே வெந்தது தான். ஸோ அதனால் ரொம்ப நேரம் ஆயிலில் போட்டு வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. கரெக்டாக அந்த லேயர் வந்து மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அதனால் கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டு கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கட்லெட் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம்.
வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வாசிக்கிங் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க மேடம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். சார் கிட்ட அன்னைக்கு நாட்டுக்காய வச்சு இது பண்ணி கேட்டோம் இல்லங்க? ஆமா ஆமாங்கம்மா. ட்ரை பண்ணி பாத்தீங்களா? பண்ணி பாத்தேங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமா போச்சுங்க மேடம். ஓ சரிங்கம்மா. டேஸ்ட் இஸ் வெரி குட். ஓகேம்மா ஓகேம்மா. இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? வெங்காய பாக்கோட குவாண்டிட்டி வந்து எப்படி போடுறதுங்கிறது, அது கொஞ்சம் ஒவ்வொரு நேரம் போட்டா கடுக்கு முடுக்குன்னு ஆயிருதுங்க, கெட்டி ஆயிருது. சரி சரிங்கம்மா ஓகேம்மா. அதனால எப்படின்னு சாருகிட்ட கேட்கலான்ட்டுங்க. இந்த வெங்காய வடகா தாளிப்புக்கு போடுவோம் இல்லங்க மேடம்? ஆமாங்கம்மா. அது என் மெத்தட் எப்படிங்கறத கேட்கலான்ட்டுங்க மேடம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எங்க மெஸ்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லி கொடுத்துட்டீங்க சார். சரி சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா போயிட்டு இருக்கா மெஸ்ஸு? இருக்குங்க. இப்ப கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைன்னு பொள்ளாச்சியில் இருக்கிறேங்க. மடத்துக்குளம் கடைங்க. ஓகே, திருப்பூர் மாவட்டம். சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ரெசிபிமா? என்னங்க சார் இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? கண்டிப்பா. வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு ரேஷியோ அவங்க வந்து தெல்ல தெளிவாக கேட்டிருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க, வீட்டில் செய்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெங்காய பக்கோடாவுக்கு ரெண்டு பேசிக் இன்க்ரீடியன்ஸ், அதாவது என்னென்னா மாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலை மாவு அண்ட் அரிசி மாவு, ரெண்டும் வந்து பேசிக்கான ஒரு இன்க்ரீடியன்ஸு, அதாவது தேவையான பொருட்கள். அதுபோக வந்து வெங்காயம், மேஜராக வந்து வெங்காயம். ஸோ வெங்காயத்தை வந்து பொடியாக சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துங்க. அதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுங்க, கருவேப்பிலை போட்டுங்க, கொஞ்சோண்டு சீரகம், ரெண்டு நாலஞ்சு மிளகு போட்டுங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு, பெருங்காய பொடி இதை மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கால் கிலோ வெங்காயம் போடுறீங்கன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஒரு ரெண்டு கிலோ பக்கோடா வரைக்கும் எடுக்கலாம். ஸோ மாவெல்லாம் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு எடுக்கலாம். ஸோ அதான் அதோட அளவு. இப்போ கால் கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு. ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்துட்டு நெய் அல்லது பட்டர் அல்லது ஆயில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹோட்டல்னும் போது கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து கட்டியாக பிடிக்கணும். அதாவது பக்கோடா போடுறது ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகாது. ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு பரட்டணும். பரட்டினாப்பில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து ஆயில் போட்டு பாருங்கள். அதுவும் வந்து பக்கோடா போடுறதுக்கு ரொம்ப ஆயில் வந்து பர்ஃபெக்டாக டெக்ஸ்சர் இருக்கணும். பிகாஸ் வந்து இது வந்து உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப உதிர்ந்து ஓடிடக்கூடாது ஆயில்ல. ஸோ அதனால் கரெக்டாக வந்து தண்ணி வந்து டெக்ஸ்சர் வந்து உங்கள் கையிலே தெரியும். அந்த மாவு வந்து லைட்டாக அங்கங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த பக்குவத்துக்கு இருக்கும். ஸோ அந்த இடியாப்பத்துக்கு இதுக்கெல்லாம் மாவு பிசைஞ்சிங்கன்னா அந்த பக்குவத்தில் இருக்கணும். ஸோ அந்த பக்குவத்தில் எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பக்கோடா ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வள்ளிம்மா. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேம்மா. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும்மா. ஓகேம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போகிறீங்க? விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதவ கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யறதுங்கிறதுக்காக. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க பேசுங்க. சரிம்மா, தேங்க்ஸ். அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேம்மா. சமையல் இது நிறைய நாள் பாத்துருக்கேன் சார் இந்த இது, ஆனா ஒரு நாளும் கால் பண்ணது இல்ல. ஓகே, இன்னைக்கு வந்து டவுட் வந்துருச்சு அதனால கால் பண்றீங்களா? ஆமா. ஓகே ஓகே, எப்படி செய்யறதுன்னு தெரியல, அதனாலதான் கேட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்வீட்டா பண்ற கொழுக்கட்டை தானே? ஸ்வீட் ஸ்வீட் சார். ஓகே, சூப்பரா சொல்லிடலாம். ஸ்வீட்டா பண்ற கொழுக்கட்டை வந்து ரொம்ப அற்புதமா பண்றது எப்படின்னா, பேசிக்கா வந்து மாவு பச்சரிசி மாவை வந்து நல்லா ரைஸை வந்து பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு வெயிலில் உலர்த்திடுங்க. உலர்த்தினதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லைட்டாக கொஞ்சமாக வந்து உலர்ந்ததுக்கப்புறம் வந்து பவுடராக வந்து, அதாவது மிக்ஸிலேயோ அல்லது அந்த பவுடர் மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. ஸோ அரைச்சி வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் வந்து ஆயில், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா, நீ அரைச்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு ஃப்ளாரை வந்து புழுங்க வைக்கணும். அதாவது அந்த வெது வெதுப்பாக தண்ணியில் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு புழுங்க வச்சுருங்க. புழுங்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஆயில் உப்பு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி அளவு கரெக்டாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக பிடிங்க. பிடிச்சிட்டு மோல்டு, உங்களுக்கு என்ன மோல்டு வேணுமோ ஸோ அந்த மாதிரி மோல்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போல்லாம் கடைகளில் ரெடிமேடாகவே நிறைய மோல்டு கிடைக்குது, ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடில் என்ன பண்ணணும்னா, நல்லா வந்து தேங்காவாக பொடியாக நறுக்கின தேங்காய் கொஞ்சமாக வந்துட்டு பேரிச்சம்பளம் ஸோ இதெல்லாம் வந்து கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து துருவலாக எடுத்துங்க, பேரிச்சம்பளம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துங்க. கொஞ்சமாக வந்துட்டு தேன் யூஸ் பண்ணுறவங்க தேன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெள்ளைப்பாகு யூஸ் பண்ணுறவங்க வெள்ளைப்பாகு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அந்த நெய் போட்டுட்டு நெய்யில் வந்து தேங்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த ஏலக்காய் பொடி அண்ட் வெல்லம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேரிச்சம்பளத்தையும் அதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூர்ணம் வந்து பர்ஃபெக்டாக, அதாவது அந்த கட்டியான பக்குவத்துக்கு வந்துருச்சான்றது அளவுக்கு இருக்கணும். ஸோ அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்டஃபிங்க்கு நடுவில் வச்சுட்டு கொழக்கட்டையை வந்து ஸ்டீம் பண்ணி கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் வந்து ஸ்டீம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கொழக்கட்டை ரெடியாக இருக்கும். ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும், ரொம்ப கம்மியாக பண்ணால் கொல கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் அந்த கரெக்டான டெக்ஸ்சரில் வந்துட்டு செட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதே பூண்டு மிளகு ரசம் எப்படி மேடம் வைக்கிறது? பூண்டு மிளகு ரசம்ங்களா? ஆமா. ஓகே, கண்டிப்பா கேக்கலாம் செஃப் கிட்ட. உங்க பேர் சொல்லவே இல்லீங்களே நீங்க. மாரியப்பன் மேடம். மாரியப்பன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? வேதாரண்யம். வேதாரண்யம் பக்கம். ஓகே சார், செஃப் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சௌரியமா இருக்கேன் சார். சௌரியமா இருக்கீங்க, ஓகே, ரொம்ப சார்புதம். பூண்டு மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்றது கேட்டிருக்கீங்க, அதை நான் சொல்கிறேன், நீங்கள் குடிச்சிங்க சரிங்களா. பூண்டு மிளகு ரசம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிளகு, சீரகம், பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய். ஸோ பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டு எடுத்துங்க, மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துங்க, தென் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் அண்டு கருவேப்பிலை இதெல்லாமே எடுத்து என்ன பண்ணலான்னா, மிக்சியில் வந்து 1-2 அடிச்சுக்கணும். ஸோ சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் 1-2 அடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு பக்கம் வந்து புளியை வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பூண்டு மிளகோட பஞ்சு மட்டும்தான் இருக்கும், புளி வந்து அந்த லைட் அந்த ஷார்ப்புக்கு மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கடுகு, கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், மிளகு இதெல்லாமே போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த இதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக வந்து மல்லி இலை தண்டு இருக்கும், ஸோ அந்த மல்லி இலை தண்டையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரே ஒரு பீஸ் தக்காளியை வந்து புளிஞ்சு விட்டுருங்க. புளிஞ்சு விட்டுட்டு பெருங்காய பொடி உப்பு போட்டுட்டு புளியை வந்து ஆட் பண்ணுங்கள். புளியை ஆட் பண்ணி நல்லா ஒரு மாதிரி நுரக்கட்டி வரும் பர்ஃபெக்டாக. அந்த ஸ்டேஜில் மேலாப்பில் மிளகு பொடி தூவிட்டு உப்பு ஒரே ஒரு பிஞ்சு வந்து வெல்லம் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்கும் வசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. நிஷாந்தி. எங்க இருந்து பேசுறீங்க நிஷாந்தி? பெரிய காரக்கட்ல இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க? வால்யூம் குறைச்சிட்டு. நல்லா இருக்கேன். நேத்து கால் பண்ணி சரியா பேசவே முடியல. அப்படிங்களா? சாரிம்மா. என்ன ரெசிபி கேட்க போறீங்க? ரவா தோசை. ரவா தோசை. ஓகே, சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? சாப்பிட்டோம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. நினைக்கிறேன். ஸோ ரவா தோசை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ரவை. ஸோ அந்த ரவையை வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக வந்து வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிடணும். ஸோ ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ரவை ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு புளிச்ச மோர். ஸோ நல்லா புளிச்சிருக்கணும். ஸோ அந்த மோரை வந்து நல்லா அடித்து ஸோ அதை வந்து அதில் ஆட் பண்ணிங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வந்து அதுவில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊறட்டும். ஊறும்போது நல்லா அந்த ரவை வந்து நல்லா பொழுன்னு வந்துடும். ஸோ அந்த புளிச்ச மோரில் ஊறும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தாளிப்பு சின்னதாக ஒரு தாளிப்பு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, தென் வந்து கடுகு, மிளகு, சீரகம் அண்ட் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக தான் வதக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கிட்டு அப்படியே அந்த மணத்தோட கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு பெருங்காய பொடி இதை போட்டுட்டு அதில் அந்த தாளிப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதில் அந்த தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கல்லை வந்து நல்ல ஹீட்டில் வச்சுக்கோங்க. கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டம்ளரில் எடுத்து லைட் லைட்டாக தொளிச்சிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக அது வந்து ஒரு லேயர் மட்டும் கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ கரெக்டாக செட் ஆனோடனே அது நல்ல கிறிஸ்பி ஆகும். கிறிஸ்பி ஆகி வெளியே வந்தோடனே லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப் சூப்பரான ரெசிபிஸ் எனக்கு கால் பண்ணலாம். வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். கனிமொழி சைனிங் ஆஃப். அழைக்கலாம் சமைக்கலாம்.